அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை ரசித்து பார்க்க வைத்த சாட்டை துரைமுருகன், சீமானே மிரண்டு போன சாட்டை துரைமுருகனின் பேச்சு, இது குறித்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக மக்கள் அதிக அளவில் ரசிக்கக்கூடிய ஒரு நபராக சாட்டை துரைமுருகன் இருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்ற கருத்துமே இல்லை. இதற்கு உதாரணமே நாம் தமிழ் கட்சியோட பொதுக்கூட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். சீமான் அவர்கள் பேசும்போது மக்கள் எந்த அளவுக்கு ஆரவாரம் செலுத்துவாங்களோ அதே அளவுக்கு சாட்டை துரைமுருகனுக்கும் வரவேற்பு கிடைக்கும். இதற்கு முதல் முக்கிய காரணமே சாட்டை துரைமுருகனுடைய நகைச்சுவையான பேச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா கருத்துக்களையுமே ரொம்பவே ஆவேசமாக பேசாம ஒரு சில கருத்துக்களை மக்கள் ரசிக்கும்படியாகவும் பேசுவார். இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பேச்சாளருக்கு உண்டான திறமை அப்படின்னு சொல்லணும். இந்த திறமை சாட்டை துரைமுருகனுக்கு அதிகப்படியாகவே இருக்க காரணத்தினாலதான் மக்கள் அதிகப்படியாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் சாட்டை துரைமுருகன் அவருடைய பேச்சை மக்கள் எந்த அளவுக்கு ரசிச்சாங்களோ அதே அளவுக்கு சீமானவர்களும் ரசிச்ச ஒரு காணொலி நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. சீமானவர்கள் எப்படி மிமிகிரி பண்ணி பிற தலைவர்கள் போல பேசுவாரோ அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அப்படியே கமல்ஹாசன் மாதிரி பேசி கமல்ஹாசன் சொல்லியிருந்த ஒரு கருத்தை முன் வச்சு பேசியிருந்தது சீமானவர்கள் மட்டும் இல்லாம அங்கிருந்த அனைத்து மக்களுமே ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஏன்னா கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கலைஞருக்கும் திமுக கட்சிக்கும் ஆதரவு தரணும் அப்படின்ற நோக்கத்துல கலைஞரால தான் தமிழ் மக்கள் தமிழை படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு பேசியிருந்தார். இது பாத்தீங்கன்னா பெரிதளவுல விவாத பொருளாகவும் மாறிடுச்சு. திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் இருந்து முன்னணி நட்சத்திரங்கள் வரைக்குமே திமுக கட்சிக்கு அதிகப்படியாக ஜாலர அடிக்கிற விஷயத்தை நம்மளால நேரடியாகவே பார்க்க முடியுது. இதுலயும் குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சினிமா துறையை கட்டுப்படுத்துறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்க காரணத்தினால நடிகர்கள் வேற வழியே இல்லாம திமுக கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. ஆனா வெறும் நடிகனா மட்டும் இல்லாம ஒரு கட்சி தலைவனாக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் இது போல வரலாற மாத்தி பேசுறது அப்படின்றது தமிழ் மக்கள் மத்தியில கமல்ஹாசனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதையை கெடுக்கும் விஷயமாக தான் இருக்கு. மேலும் இந்த விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகனுடைய பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.